சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சித் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சித் தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்ட மாநாட்டில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் அனைத்து இந்திய தலித் உரிமைகள் மன்றம் சார்பில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்ட மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். முன்னதாக அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள காந்தலவாடி கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கிராம தத்தெடுப்பு திட்டத்தின் கீழ் வெளிமா மருத்துவர்கள் அறக்கட்டளை மற்றும் டீட்ஸ் ஃபார் நீட்ஸ் கல்வி அறக்கட்டளை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் காந்தலவாடி ஊராட்சி பகுதியில் உள்ள 500 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். அந்த விவரங்களை எல்லாம் போய் தெரிவித்தேன். அப்போதிலிருந்தே இந்த கிராமத்தை பற்றி எனக்கு தெரியும். அதற்கு பிறகு இப்பொழுது இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு வருஷமும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அதிலே நம்முடைய கிராமத்தை முதல் கிராமமாக இப்பொழுது தத்தெடுத்திருக்கின்றோம். இந்த ஆண்டுக்குள்ளாக இதில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, அவற்றை எப்படி நிறைவேற்றுவது என்பதை திட்டமிட்டு வருகிறோம். இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியும், 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு 20 என்ஜினியர்கள், ஐடி மாணவர்கள், வெவ்வேறு இடங்களில் பணியாற்றுபவர்கள் அவர்களெல்லாம் வந்து வீடு வீடாக உங்களிடத்தில் ஆய்வு மேற்கொண்டார்கள். மத்திய அரசின் புதிய சனாதன கல்விக் கொள்கையை கண்டித்து கடலூர் அடுத்த கன்னிக்கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாகூர் சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் மாரியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் நாடாளுமன்ற தொகுதிச் செயலாளர் பா தாமரைச்செல்வன் கலந்து கொண்டு பேரணியை முடித்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற தொகுதிச் செயலாளர் சந்துரு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து முகநூலில் அவதூறு பரப்பிய ரவிச்சந்திரன் என்பவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வடபாதி முகிலன் தலைமையிலும் மாவட்ட பொருளாளர் எழிலரசு முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது ஒன்றிய பொறுப்பாளர்கள் குப்பன், சீனு சண்முகம், மங்கள வாசுதேவன், மாநில துணைச் செயலாளர் ஜெயந்தி, அம்பேத்குமார், மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் மீது அவதூறாக ரவிச்சந்திரன் என்பவர் முகநூல் வாயிலாக தவறான பதிவிட்டு அவரை விமர்சித்ததற்காக அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. We
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் கோலியனூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேல்பாதி முகாம் சார்பில் 1000 பனை விதைகள் ஊன்றும் விழா மற்றும் புதிய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தெருமுனை பிரச்சார முகாம் செயலாளர் கிருபா நிதி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மயிலம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் செல்வ சீமான், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட துணை அமைப்பாளர் தோழர் பிரசாந்த் கலந்து கொண்டு பனை விதைகளையும் ஊன்றியும் புதிய தேசிய கல்விக் கொள்கை யினால் ஏற்படும் தீமைகளை விளக்கியும் பிரச்சாரம் செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து முகநூலில் அவதூறு பரப்பிய ரவிச்சந்திரன் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாமக்கல் காவல் கண்காணிப்பாளரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. மாவட்ட துணைச் செயலாளர் நீலவனத்து நிலவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலாளர் பிரபாகரன், மாநில துணைச் செயலாளர் தோமி வு பாபா பெரியசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி இளமங்கலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி செயற்குழு கூட்டம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 16 தேதி திட்டக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் மாபெரும் நிதியளிப்பு பொதுக்கூட்டம் நடத்துவது, 2.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கட்சியின் மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து, நாடாளுமன்ற தொகுதி துணைச் செயலாளர் குணத்தொகையன், சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் வேந்தன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி ஜனநாயக படுகொலையை கண்டித்து கடந்த 2003 ஆண்டு நவம்பர் 3 தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பந்த் அறிவித்தார். இந்நிலையில் இந்நாளை நினைவு கூறும் விதமாக கடலூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் வழக்கறிஞர் சுபாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் வழக்கறிஞர் நாவேந்தன், முற்போக்கு மாணவர் கழக மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரதீப், கடலூர் நகர துணைச் செயலாளர் சிலம்பு மற்றும் இளம் பருதி ஹானஸ்ட் மணிமாறன் உள்ளிட்ட 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை.